Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து salad recipe-யும் அப்புறம் வீட்லயே pizza எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். Pizza அப்படினா ஆல்ரெடி என்னோட வீடியோல நிறைய pizza நான் இங்க பாத்துるீங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணனால இத உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படினு தோணுச்சு. இந்த பிஸாக்கு வந்து சாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரான்ச் சாஸ் வந்து ரெடி பண்ணேன். வீட்லேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை அவங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாலட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லா திக்கான தயிர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனும், 1 டேபிள்ஸ்பூன் வந்து க்ரீமு, மயோனைஸ் கொஞ்சம், இது கூடயே கெச்சப் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இனிப்புக்காக நான் கொஞ்சமாக ஹனி தேன் சேர்த்துருக்குறேன், அது வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர் கொஞ்சம், சால்ட்டு, அப்புறம் ஒலிவ் ஆயில், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து சாலடுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் நீங்கள் பண்ணும்போது. இதில் கொஞ்சமாக கேப்சிகமும் அப்புறம் கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துக்கிறேன். அப்புறம் கேரட் வந்து கொஞ்சமாக, அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன், ஆலிவ்ஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் நம்மளோட சாலட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்பிள், பைனாப்பிள், அப்புறம் வந்து லெட்யூஸ், இன்னும் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது கூட எது சேர்த்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். பொட்டேட்டோ கூட நம்ம பாயில் பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இந்த மாதிரி சாலட் பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கும் ஹெல்த்தி தான், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலடும் அப்புறம் இது கூட பிஸாவும் தாங்க பண்ண போகிறோம். என் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பிஸா கேட்டுட்ருக்காங்க. எனக்கு மோஸ்ட்லி பிஸா வந்து வெளியே வாங்குறதுக்கே இஷ்டமே கிடையாதுங்க. ஏன் சொல்லுங்கள், பிஸா வெளியே வாங்கினோம் அப்படின்னா அதில் பேஸ் இருக்கும், மேலே ஸ்டஃபிங் ஒன்றுமே இருக்காது, ரொம்பவே வந்து சிம்பிளாக வச்சுட்டு கொஞ்சமாக தான் சீஸும் போட்டிருப்பாங்க. அதை வந்து அவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கி அதை வந்து சாப்பிடும்போது எனக்கு உண்மையிலேயே கடுப்பாகும். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற பிஸாவோட டேஸ்ட்டுக்கு வந்து வரமாட்டிருக்கு. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டஃபிங் மேலே வைக்கிறோம், ஸோ அது வந்து சீஸும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சீஸ் போடுறோம். ஸோ நம்ம வீட்டில் பிஸா பண்ணி சாப்பிட்டுட்டோம், ஒன்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வெளியே வாங்கி சாப்பிடும்போது வேஸ்ட்டாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸ் வந்து பிஸா கேட்டாங்கன்னா நான் தயவு செஞ்சு வீட்டிலேயே பண்ணி தந்துடுறேன், இதை போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு வெறும் பண்ணு தான் இருக்குது, அதில் வேறு ஒன்றுமே இல்லை, இதை சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே தோணும். ஸோ வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணுவேன், அதுக்காக வெளியவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. போகிற டைமில் நம்ம எப்போயாச்சும் வாங்கி சாப்பிட தான் செய்வோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பிஸா கூட வந்து அடிச்சுக்க முடியாது. இதுக்கு வந்து பேஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தி கான்ஷியஸாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட பண்ணலாம், கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து மைதா மாவில் தாங்க பண்ண போகிறேன். ஏன்னா கோதுமை வச்சு பண்ணேன் அப்படின்னா என் பிள்ளைங்க சாப்பிடவே செய்யாதுங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸா பேஸ் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி பண்ணணும் தான். இதோட பேஸ் எப்படி பண்ணும் அப்படிங்கிற வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இருந்தாலும் இதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா ஒரு 2 கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அது கூட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில்ஸ், இல்லை எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து டபுள் சைஸ் ஆகணும். பிஸாவோட டவ் உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி, இருந்தாலும் சொல்கிறோம். டபுள் சைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து வளர்த்து எடுத்துக்கோங்க. இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து ஃபோக் வச்சு குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓவனில் நான் இதை எப்படி நீங்கள் இதை டைரெக்டாக நீங்கள் பிஸா பண்ணும்போது டைரெக்டாகவே இது மேலே ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் அப்படியே வைக்கலாம். இந்த பேஸ் வந்து நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேஸ் வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சு எடுத்தேன். ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட பிஸா பேஸ் வந்து ரெடி ஆகி கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் முன்னாடி செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடியே செஞ்சு வச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாகவும், தக்காளியும் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கொடமிளகா கொஞ்சம், அப்புறம் ஆலிவ், ஸ்வீட் கார்ன், இது மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம சேர்த்துக்க வேண்டாம். மெயினான ஸ்வீட் வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேசிக்காக வந்து ஆட் பண்ணக்கூடியது. இதில் வந்து லைட்டாக வந்து உப்பு, பெப்பரும், லெமனும் நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெஜிடபிள்லேயும் ஒரு டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி.
அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், இது மாதிரி பன்னீர் ஆட் பண்ணலாம், எது வேணாலும் ஆட் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பார்த்தேன். வீட்லேயும் வந்து சிக்கன் இதெல்லாம் இல்லை, ஸோ அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சோயா இருந்தது என்கிட்ட, சோயா சங்க் இருக்கு இல்லையா, அது இருந்தது. ஸோ அதை வந்து நல்லா ஊற போட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா தயிர் சிக்கன் மசாலா இதை மாதிரி எல்லாமே போட்டு நான் வந்து ஜஸ்ட் ட்ரையாகவே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேனு நான் சோயாவில் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்தது. சிக்கனுக்கு சிக்கன் இல்லை அப்படின்னா சிக்கனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான்ச் சாஸ் வந்து இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், பிஸா வந்து நார்மலாக பண்ணுற பிஸாவும் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து இதில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த ரான்ச் சாஸ் வந்து ரெடி பண்ணேன். இந்த ரான்ச் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து க்ரீம் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான க்ரீம் எடுத்துக்கோங்க. அது கூடவே மயனைஸ் வந்து ஒரு கால் கப் அளவுக்கும், அப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் கார்லிக் பவுடரு ஆனியன் பவுடர் இதெல்லாம் வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அப்புறம் ட்ரைடு பார்ஸ்லி, அப்புறம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ட்ரைடு பார்ஸ்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரு கால் டீஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட லெமன் ஜூஸும் வந்து நம்ம சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரான்ச் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ரான்ச் சாஸை வந்து பிஸா பேஸ்க்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய பிஸா பேஸ் பிஸாக்குள்ள சாஸ் மாதிரி பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எப்பவும் யூஸ்வலாக நான் பண்ணுறது தாங்க டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல அதுவும், அப்புறம் சில்லி சாஸ். இதை ரெண்டத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேஸில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். சாஸ் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து மொசரல்லா சீஸ் வந்து ரெண்டு பேஸ்க்குமே போட்டுக்கிறேன். அப்புறம் வெஜிடபிள் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸும் வந்து எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து ரெண்டு விதமாக பிஸா பண்ணுறேன். ஒன்று ரான்ச் சாஸ் வச்சு பண்ணுறேன், அப்புறம் யூஸ்வலாக பண்ணுற சாஸ் வச்சு பிஸா சாஸ் வச்சு நம்ம வந்து இன்னொரு பிஸா வந்து ரெடி பண்ணுறோம். இதுக்கு மேலே வந்து சோயா சங்க்ஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இல்லையா அதையும் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான எவ்வளோ சீஸ் வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஆரிகானோ பெப்பரு அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கவே சரி நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு 10 minutes வந்து செட் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. ஓவன் இல்லாமையும் நம்ம வந்து பிஸா பண்ணலாம், அதுவும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோவையும் செக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வச்சு அப்படியே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 degrees Celsius வந்து நான் வந்து என்னோடய ஓவனில் பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes வச்சேங்க. இன்கேஸ் உங்களோட ஓவன் வந்து லேட் ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஓவனில் வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் குக் ஆகும், ஸோ வந்து டக்குன்னு எனக்கு ஒரு 12 minutes ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரான்ச் சாஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா அதை வந்து பேக்கிங் பேப்பர் இருக்கு இல்லையா அதில் வந்து கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரான்ச் சாஸை வந்து அதில் போட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டதான் நம்மளோட பிஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுட சுட கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி எங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா எம்மியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரான்ச் சாஸ் வச்சு பண்ணதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.